திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நாம் ஏற்கனவே இந்த நெருப்புத்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை பற்றி நாம் நிறைய செய்திகளெல்லாம் சிந்தித்தோம். சோனசைலம் என்று அதற்கு பெயர், அருணகிரி என்று பெயர், அண்ணாமலை என்று பெயர். நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் சோனசைலமாலை என்று அதற்கு நூல் செய்திருக்கிறார். மற்றும் பல அருளாளர்கள் அந்த நூலை செய்திருக்கிறார்கள். சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு சிறு குறிப்பு சொல்லுவார். அதாவது, அவர் அந்த திருவண்ணாமலையை வளமாக வருவாராம், மிக வேகமாக வளமாக வருவாராம். அவருடைய வாழ்க்கையில் 100,000 தடவை கிரிவலம் வர வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்ததாம். நினைத்த நேரத்தில் போய் வருவாராம். அவர் கூட அவருடைய பணியாள் ஒருவன் இருந்தார், அவரும் கூடவே போவாராம். இவர் ஒரு சமயம் அந்த மலையை வளமாக வருகிற பொழுது சேஷாத்ரி சுவாமிகளை பக்கத்தில் இருந்தவர் கேட்டாராம், சுவாமி, வெறும் கல்லும் மண்ணுமா மலையாக இருக்கிறது, இதை நீங்கள் திரும்ப திரும்ப சுற்றி வருகிறீர்களே, இதில் இது என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அவர் முன்னால் போகிறாரு. இவன் இந்த பணியால் பின்னால் போயிட்டுருக்குறான். சேஷாத்ரி சுவாமிகளை திரும்பி பார்த்தார். என்னடா சொன்ன அப்படின்னார். இல்லை இல்லை, ஒரே கல் மண்ணுமா மலையாக இருக்குது, இதை சுற்றி சுற்றி வரீங்களே அப்படின்னு கேட்ட சாமியினார். உடனே என்ன பண்ணாராம், மேலே போட்டிருக்க அந்த துண்டை எடுத்து அவன் முகத்தில் அப்படி தூக்கி விட்டெறிஞ்சாராம். அந்த துண்டு அவன் முகத்தை அப்படியே மறைச்சி தான், மறைச்ச மறு வினாடி அந்த மலை நெருப்பு மலையாக ஜுவாலையோடு எரிஞ்சது தெரிஞ்சு தான். ஆனால் உடனே அந்த துண்டை எடுத்துட்டாராம் சேஷாத்ரி சுவாமிகள். சாமி, ஏன் எடுத்தீங்க, நான் இன்னும் பார்க்கலையே, கண்ணு போயிட்டுண்டா அவனுக்கு. இந்த மலை சாதாரண ஊனை கண்ணுக்கு தாண்டா மலையும் கல்லு மண்ணுமா தெரியும், இது நெருப்பு மலடாது, இது நம்முடைய வினைகளை பொசுக்கும் மலை, நம்முடைய தீவினைகளை போக்கும் மலை, இந்த மலையே தான் சிவம், சிவம்தான் இந்த மலையாக இருக்கிறது என்று உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு, எப்படி கைலாய மலை உணர்வோடு இருக்கிறவர்களுக்கு அந்த உணர்வை தருகிறதோ, உண்மையை தருகிறதோ, பயனை தருகிறதோ, அதுபோல் அண்ணாமலையும் அந்த பயனை தரும் என்று விளக்கினாராம். அப்படி ஒரு அருள் மலையாக அருளாளர்கள் எல்லாம் அந்த மலையை பார்த்திருந்திருக்கிறார்கள். ரமண மகரிஷி, சேஷாத்ரி, அருணகிரிநாதர், இன்று சேஷாத்ரி சுவாமிகள் இல்லை, நிறைய அருளாளர்கள் அங்கே வந்து அந்த இடத்தை விட்டு நீங்கிறதுக்கு மனசு இல்லாமல் அந்த இடத்திலே இருந்தார்கள். அந்த திருவருணை பற்றி பல திருப்புகள் சொல்லியிருந்தாலும் ஒரு திருப்புகள் இப்பொழுது நாம் அமுதம் ஊறும் சொலாகிய தோகையர் என்று தொடங்குகிற அந்த திருப்புகளில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அம்பாளுக்கு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அத்துணை வாழ்த்து சொல்லுகிறார், அத்தனை திருநாமங்கள் சொல்லுகிறார். அதாவது, சாக்த வழிபாடு என்பது சக்தியை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்வது. அந்த சாக்த வழிபாட்டுக்கு கூட இவ்வளவு பெயர்களை சொல்லி அம்பாளை அவர்கள் வாழ்த்துவார்களா துதிப்பார்களான்னு தெரியாது. அவ்வளவு துதிகள் சொல்லுகிறார் அம்பாளை பற்றி திருவருளை நினைந்து சொல்லுகிறார். குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, சுராரி, நிராபரி, கொடிய சூலி, சுடாரணி, யாமளி, மகமாயி, குரல் ரூப முராரி, அதாவது வாமன அவதாரம் எடுத்து வந்த அந்த திருமாலுக்கு சகோதரி, சகோதரி, உலகதாரி, உலகத்தெல்லாம் காக்கின்றவளாக இருக்கிறாள், உதாரி, பராபரி, குருபராரி, விகாரி, நமோஹரி, அபிராமி. பாருங்கள், என்ன தொடர்கிறது, எல்லாமே துதி. அந்த துதியாக, அம்பாளை பற்றிய துதியாக இருக்கிறது. சமரநீலி, புராரி, தனாயகி, மலைக்குமாரி, கபாலி, கையிலே கபாலம் ஏந்தியவள், நனாரணி, நனாரணி என்று சொன்னால் நன்மையை செய்யக்கூடிய நாராயணி என்று பொருள், சலிலமாரி, சலிலம் என்று சொன்னால் நீர் பொழிவு, அந்த நீர் பொழிகின்ற மழைக்கு அதிபதியாக மழை தெய்வமாக விளங்குகிறவர், சலிலமாரி, சிவாய மனோகரி, பறையோகி, சௌரிவீரி, முனீர்விட போச்சனி. முனீர் என்று சொன்னால், முன்னீர் என்று சொல்லுகிற பொழுது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த மூன்று நீரும் சென்று கலப்பதினாலே கடலுக்கு முன்னீர் என்ற பெயரும் உண்டு. அந்த முன்னீர் என்று சொல்லுவது உபச்சாரமாக சொல்லி பார்க்கடலில் விளைந்த விடத்தை உண்டவள் போஜனி என்று குறிப்பிடுகின்றார். முனீர்விட போஜனி, திகிரி, சக்கரத்தை கையிலே ஏந்தியவள்,
திகிரிமேவு கையாளி செயாள் ஒரு சகலம் வேதமும் ஆயினதாய் உமை அருள் பாலா. சகல வேதமும் ஆயின தாய், எல்லா வேதங்களையும் அருளி செய்த தாய் போன்று இருக்கின்றவள் அவள் அருளிய பாலா, அவள் அருளிய முருகப்பெருமானே என்று இத்தனை துதிகளை இந்த திருவண்ணாமலை திருப்புகழிலே மிக அற்புதமாக அருணகிரிநாத சுவாமிகள் செய்கின்றார். அதாவது இது இவ்வளவும் செய்து அவர் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம், திருவுலாவு சரணாமலை. என்ன சரணாமலை? சுனேசர் சரணாமலை, சுனேசர் அண்ணாமலை அப்படியும் பிரிக்கலாம். சிவப்பு மலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை. முகில் உலாவு விமானம், மேகங்கள் வந்து தங்குகின்ற திருக்கோயில். சிகரம் மீது குலாவியு உலாவிய பெருமாளே, எது நவோநிலை. நவோநிலை என்று சொல்லுவது 9 அடுக்குகள் கொண்ட கோபுரங்கள். அந்த கோபுரத்தின் மேலே மிக அற்புதமாக விளங்குகின்ற மேகங்களும் அந்த விண்ணை தொடுகின்ற அந்த அழகும் நிறைந்த திருவண்ணாமலையிலே விளங்குகின்ற பெருமை மிக்கவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, எனக்கு மாயை படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். மாயை படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். இந்த உடம்பு, இந்த உடம்போடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தொடர்பு, இவை எல்லாமே ஒரு மாயையினுடைய அடிப்படையிலே விளைந்தவை. மாயைனா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை, நிலை இல்லாததுன்னு அர்த்தம். இந்த உடம்பு நிலையானதா பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. போன வாரம் இது சரியாக இல்லாமல் இருந்தது, இந்த வாரம் இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, அது மட்டும் இல்லை, நம்முடைய முக பாவங்களே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நம்ம முகமாக இப்போ இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் மாறிக்கொண்டே இருக்கிற இதை நிலை என்று கருதாமல், மாறாமல் இருக்கக்கூடிய நிலையானது முருகனுடைய திருவருள் என்று உணர வேண்டும். அந்த உணர்வை தருவாய் என்று சொல்லி இந்த திருவருணை திருப்புகளிலே நமது சுவாமிகள் விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது இந்த திருப்புகளை நாம் இசையோடு கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். அமுதமூறு சொல்லா இய தோகையர், அமுதமூறு சொல்லா இய தோகையர், பொருளுள்ளாரையனா நயுநானையன். அமுதமூறு சொல்லா இய தோகையர், பொருளுள்ளாரையுனா நயனானையன். அருகு வீடுதா நதில் வாருமன் உரை அசடு மாதருவா சொல் கேடிகள், அசடு மாதருவா சொல் கேடிகள், தெருவின் மீது குலா விபுலாவிகள், அவர்கள் மாயை படா மல்கடாமல் அருள் தாராய். அவர்கள் மாயை படா மல்கடாமல் அருள் தாராய். குமரி காளி வரா மகேஸ்வரி, குமரி காளி வரா மகேஸ்வரி, கவுரி நுரா நிராபரி, கொடிய சூலி சுடா ரணியாமணி மகமாயி. குரல் ரூபமுரா சகோதரி, குரல் ரூபமுரா சகோதரி, குரல் ரூபமுரா சகோதரி, குரல் ரூபமுரா சகோதரி, உலகதாரி உதாரி பராபரி, பராரி வகா ரிநமோகரி அபிராமி.
வராரி விகாரி நமோகரி அபிராமி சமர நீலி புரா ரித நாயகி சமர நீலி புரா ரித நாயகி மலை குமாரி கபால நணோரணி மலை குமாரி கபாலி நணாரணி சலில மாரி சிவா யமனோகரி பறையோகி சவுரி வீரி முனி விட போஜனி 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 திகிரி மேவு கையா திசையாளொரு சகல வேதமுமா இனதாயுமை அருள்பால சகல வேதமுமா இனதாயுமை அருள்பால திமித மாடு சுரா நி சாதரர் திமித மாடு சுரா நிசி சாதரர் திமித மாடு சுரா முடிகள் தோறுகடா வியிடேயொரு முடிகள் தோறுகடா வியிடேயொரு சிலபசாசு குணா லினி நாமுனம் விடும் வேல திருவுலாவு சொனே சரணாமலை திருவுலாவு ஜோனே சரணாமலை திருவுலாவு ஜோனே சரணாமலை திருவுலாவு ஜோனே சரணாமலை முகிலுலாவு விமா நனவோ நிலை சிகர மீது குலா விவுலாவிய பெருமாடே திருவுலாவு ஜோனே சரணாமலை முகிலுலாவு விமா நனவோ நிலை சிகர மீது குலா விவுலாவிய பெருமாளே சிகர மீது குலா விவுலாவிய பெரு